வணக்கம். செல்வகுமாரின் மண்டலம் 1 முதல் 11 வரையிலான அனைத்து மண்டலங்களின் வானிலை தொகுப்பு 2022 ஜூலை 28 வியாழக்கிழமை அதிகாலை வானிலை பதிவு. நாம் எதிர்பார்த்தது போலவே கடலோரத்தை மழை பொழிவு ஒதுக்கியது. ஆனால் தென் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும், குறிப்பாக கர்நாடக எல்லையோரம், கேரள எல்லையோரம் மற்றும் தென் மாவட்டங்களில் நல்ல மழை பொழிந்தது. அதிகாலை இந்த நேரத்தில் கூட கோடியக்கரை, முனை, முத்துப்பேட்டை, அலையாத்திக்காட்டு பகுதி மற்றும் அதிராமப்பட்டினம் பகுதி, பேராவூரணி பகுதியில் மழை பொழிந்தது கடலோர பகுதிகளில். அதேபோல் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் உட்பட தனுஷ்கோடி வரை, இலங்கை வரைக்கும் நல்ல மழை பொழிந்தது. நேற்றைக்கு கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்கள்லையும், தூத்துக்குடி மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், தேனி, மதுரை, திண்டுக்கல் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி, அதாவது பெரும்பாலும் பல இடங்களில் மழை பெய்தது, ஒதுக்கும் இடம் குறைவாக இருந்தது. ஆனால் பல இடங்களில் ஒதுக்கி இருக்கிறது. ஆனால் பெய்த இடத்தில் கனமழையாக பொழிந்திருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம். அதேபோல் திருப்பூர் மாவட்டம் அமராவதி நீர்பிடிப்பு பகுதி மற்றும் திருமூர்த்தி அணைக்கட்டு பகுதி, தெற்கு பகுதி இதெல்லாம் கனமழை. பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதி, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வடக்கு பகுதி, நீலகிரி மாவட்ட பகுதி, ஈரோடு மாவட்டத்தின் வடக்கு பகுதி, சேலம் மாவட்டம், தருமபுரி மாவட்டம், எல்லாமே கிருஷ்ணகிரி மாவட்டம், கடலூர் மாவட்டத்தில் கூட ஒரு சில இடங்கள் மற்றும் நாமக்கல் மாவட்டத்திலையும், அதே போல் திருச்சி மாவட்டத்தில் ஆங்காங்கே, புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தில் ஆங்காங்கே நல்ல மழை பொழிந்தது. ராமநாதபுரம் உட்பட, மதுரை உட்பட இன்றைக்கும் இதே மாவட்டங்களில் தான், திருப்பத்தூர், வேலூர் எடுத்து சேர்த்துக் கொள்ளலாம், திருவண்ணாமலை சேர்த்துக் கொள்ளலாம், கள்ளக்குறிச்சி சேர்த்துக் கொள்ளலாம், அதற்கு கிழக்கே, அதாவது திருப்பத்தூர், அதாவது தெற்கே தான் அதிக மழை இருக்கும், தெற்கே தான் அதிக மழை இருக்கும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், தேனி, மதுரை இதெல்லாம் மதியமே மழை தொடங்கும். பிறகு கொடைக்கானல் மலைப்பகுதி, மதுரை, விருதுநகர் கிழக்கு பகுதி, விருதுநகர் கிழக்கு பகுதி, மேற்கு பகுதி உண்டு, கிழக்கு பகுதி அப்புறம், அதே போல் ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, புதுக்கோட்டை மற்றும் திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு, நீலகிரி, கரூர், திருச்சி, நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை கொஞ்சம் வாய்ப்பு குறைவு, திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூரை விட பெரம்பலூர் வாய்ப்பு கூடுது, திருச்சி இந்த மாவட்டங்களுக்கு. டெல்டா மாவட்டத்தில் தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி, அதாவது மேற்கு பகுதி, தெற்கு பகுதி, தெற்கு அதாவது கிழக்கு கடலோரம் தவிர்த்து, அதாவது வேதாரண்யம், கோடியக்கரைக்கு, அதாவது வேதாரண்யம் முதல் திருவள்ளூர் வரைக்கும் உள்ள பகுதியை தவிர்த்து, கோடியக்கரை முனையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள கடலோரம் மற்றும் உள்பகுதி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, நேற்றைக்கு தென் மாவட்டங்களில் கனமழை பொழியும் என்று அறிவிக்கப்பட்டு தென்காசி மாவட்டம் செங்கோட்டை மற்றும் குற்றாலம் பகுதியில் கனமழை பொழிந்தது. மேற்கு தொடர்ச்சி மலையில் பொழிந்த மழையால் குற்றாலத்தில் திடீர் வெள்ளப்பெருக்கு எதிர்பாராத விதமாக இருவர் அடித்துச் செல்லப்பட்டனர். ஆக மழை பொழிவே அவர்களுக்கு அறியாமல் குளித்து கொண்டிருந்தார்கள். மெல்லிய ஒரு சிறு சாரலிலே, மெல்லிய சிறு சாரல் வெள்ளப்பெருக்காக பெருக்கெடுத்து ஓடி வந்து அடித்து செல்லப்பட்டனர். ஆகவே இப்படிப்பட்ட நிகழ்வு இன்றைக்கும், அதாவது மழை பொழிவு இன்றைக்கும் கனமழை பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில், பாலக்காட்டு கணவாய், ஆரியங்காவு கணவாய், நேற்றே சொன்னோம் ஆரியங்காவு கணவாய் என்பது செங்கோட்டை குற்றாலம்தான், அங்கேயும், அதே போல் ஆரல்பாய் மொழி கணவாய் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள், மலை மாவட்டங்கள், மலைப்பகுதிகள், வால்பாறை உள்ளிட்ட பகுதிகளெலாம் நல்ல மழை காத்திருக்கிறது. இன்றைக்கும் இந்த கடல் ஓரம், வேதாரண்யம், திருவள்ளூர் இடைப்பட்ட இந்த கடல் ஓரம், கடல் ஓரத்திற்கு சற்று உள்ளே தவிர்த்து, உள்ளே போக போக, மேற்கே போக போக, மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி நல்ல மழை காணப்படும். நாளையிலிருந்து தென்மேற்கு பருவமழை மெல்ல அதிகரிக்கும். இன்றே இது நேற்று பெய்ததே தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த வெப்பச்சலன மழை, காற்று சுழற்சியுடன் இணைந்த மழை இன்றைக்கு, நாளைக்கு படிப்படியாக, அதாவது காற்று சுழற்சி இலங்கைக்கும் அந்தமானுக்கு இடைப்பட்ட பகுதியில் இருக்குது. தற்போது இந்த வரைபடத்தை பார்த்தா உங்களுக்கே புரியும் இடைப்பட்ட பகுதியில் இருக்குது. இது கொஞ்சம் கொஞ்சமாக தமிழகத்திற்கு அப்பால் கடலோரத்திற்கு மழையை எதிர்த்து கிழக்கு காற்றை அதிகப்படியாக மேற்கு நோக்கி அனுப்புகிற காரணத்தினால கிழக்கு நோக்கி வெப்பத்தால் லேசான காற்று கடலோரத்திற்கு வராது, அவ்வளவுதான். வடமேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்று கிருஷ்ணகிரியிலிருந்து வரக்கூடியது, பெங்களூர் வழியாக கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்திலிருந்து வரக்கூடியது தென் மாவட்டங்கள் நோக்கி அனுப்பப்படுகிறது. கிழக்கு காற்றினோட எதிர்ப்பு காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையிலேயே குவிக்கப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள், உள் மாவட்டங்களில்
குவிக்கப்படுகிறது. மே கிழக்கு நோக்கி வருவதை எதிர்க்கிறது இந்த காற்று சுழற்சி எனலாம். ஆகவே இன்னும் இரண்டு நாட்களுக்கு இந்த காற்று சுழற்சி வடக்கு நோக்கி ஆந்திர கரையோரம் சென்று ஒடிசா கரையோரம் சென்று தீவிரமடைந்து தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும். கேரளா கர்நாடகாவிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் காவிரி மற்றும் தமிழகத்தின் அனைத்து அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் பவானிசாகர் பரம்பிக்குளம் ஆழியாறு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அதே போல முல்லை பெரியாறு கன்னியாகுமரி மாவட்டத்தின் பேச்சுப்பாறை பெருஞ்சாணி உள்ளிட்ட அணைகளுக்கும் அதே போல பாபநாசம் அதே போல திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தின் பிற சிறு சிறு அணைகளுக்கும் தேனி மாவட்டத்தின் அணைகளுக்கும் அதே போல ஒட்டுமொத்த தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அணைகளுக்கு நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு வரக்கூடிய 29, 30, 31 அதை விட கூடுதலாக 100% உறுதியாக அதிக மழை தரும் நாட்கள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1, 2, 3, 4, 5 தேதிகள். அதே தேதியில தமிழகத்தை ஒட்டி காற்று சுழற்சியும் நீடித்து மேற்கே இருந்து இருக்கக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்றை வங்கக்கடலில் உடனடியாக இறங்கி செல்லாமல் தேக்க வைத்து பகலிலேயே மதியத்திலேயே மழை பொழிவை ஆகஸ்ட் 1-5 வரை தமிழகத்தின் கன்னியாகுமரி முதல் திருநெல்வேலி கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் உள்ள அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் அனைத்து கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர அனைத்து தமிழக 38 மாவட்டங்களுக்கும் புதுச்சேரி காரைக்காலுக்கும் ஆகஸ்ட் 1-5 வரை தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்துல தென்மேற்கு பருவமழையும் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் காற்று சுழற்சியுடன் இணைந்து தென்மேற்கு பருவமழையும் பொழியும். காற்று பகுதிக்கு இந்த ஆண்டு காற்று இருக்காது. ஆடிக்காற்று ஒரு பெரிய அளவில் இருக்காது. ஆடிக்காற்றே இருந்தாலும் அது சாரல் மழையை காற்றுடன் இணைந்த காற்றுடன் பயப்படாதீங்க, வாழை சாகுபடியாளர்களே பயப்படாதீங்க, அந்த அளவு காற்று இல்லை. வெப்ப சலனத்துடன் இணைந்த மழையை தமிழகத்திற்கு கொடுக்கும் வகையில் காற்று சுழற்சியுடன் இணைந்த தென்மேற்கு பருவமழையை கொடுக்கும் வகையில் அனைத்து மாவட்டங்களுக்கும் பாலக்காட்டு கணவாய் உள்ளிட்ட ஆரியங்காவு கணவாய் உள்ளிட்ட தாராபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அதாவது இதெல்லாம் காற்று பகுதி காமநாயக்கம்பாளையம் தாசநாயக்கம்பாளையம் காட்டம்பட்டி நேகமம் கருமாபுரம் போன்ற பகுதி எல்லாமே கொங்கல் நகரம் குடிமங்கலம் தொட்டம்பட்டி மற்றும் பெரியப்பட்டி நாகூர் போன்ற பகுதிகளுக்கும் பல்லடம் காங்கேயம் வெள்ளக்கோயில் பொங்கலூர் போன்ற பகுதிகளுக்கும் அதே போல துங்காவி மற்றும் இப்படியே மடத்துக்குளம் உடுமலைப்பேட்டை முக்கோணம் மற்றும் தெற்கு பகுதியாம் அதாவது காற்றுப்பகுதி தாராபுரம் மற்றும் உப்பாறு அணைக்கட்டு பகுதிகள் மற்றும் குண்டடம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் வடக்கே ஈரோடு மாவட்ட தெற்கு பகுதிக்கும் ஈரோடு தலைநகர் பகுதிக்கும் ஈரோடு மாவட்ட திருப்பூர் மாவட்ட தலைநகர் பகுதிக்கும் அவிநாசி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கோயம்புத்தூர் மாநகராட்சி பகுதிக்கும் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிக்கும் அதே போல தெற்கு காற்று பகுதியாம் கயத்தாறு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மணியாச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அருப்புக்கோட்டை திருச்சுடி மற்றும் விளாத்திக்குளம் தூத்துக்குடி மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கண்டிப்பாக கொடுக்கும். ஆக காற்று பகுதி என்பது மழைப்பகுதியாக மாறி இருக்கிறது ஆகஸ்ட் 1-5 வரை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மழை என்பது 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான், ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் 24 மணி நேரம் மழை, தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் 1-2 மணி நேரம் மழை தான். அந்த மழையும் ஒதுக்கி பெய்தாலும் நல்ல மழையை கொடுக்கும். மதியமே மழை தொடங்கும் ஆகஸ்ட் 1 முதல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்று கடலோரம் தவிர்த்து உள்ளே நாளையிலிருந்து கடலோரமும் நாளை இல்லாவிட்டாலும் நாளை மறுநிலத்திலிருந்து கடலோரமும் ஆந்திர கரையோரம் சென்று ஒடிசா கடலோரம் சென்றதும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். தொடர்ந்து ஆகஸ்டில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கின்றன. நல்ல மழை இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு. காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்வது மீண்டும் மேட்டூரை நிரப்பி உபரி நீர் காவிரியில் கொள்ளிடத்தில் திறந்துவிட சாதக சூழல் ஆகஸ்டில் ஏற்படுகிறது. ஆகஸ்டில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் 4-5 நிகழ்வுகள் இருக்கின்றன. ஆக நல்ல மழை இருக்கிறது. செப்டம்பரிலும் இருக்கிறது, அக்டோபரிலும் இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் சராசரிக்கு மிகுதியான தென்மேற்கு பருவமழை தான். அக்டோபர் 18 பிறகு வடகிழக்கு பருவமழை, அதுவும் சராசரிக்கு மிகுதி தான். வானிலை அறிக்கையுடன் இணைந்திருந்த அறுவடை மற்றும் அனைத்து விவசாய பணிகளையும் திட்டமிட்டு மேற்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மழைநீரை சேகரிப்போம், இயற்கையுடன் இணைந்து வாழ்வோம், மரம் வளர்ப்போம். நன்றி.